டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் ஸ்ரீலங்காவை அடித்து தூக்கி சுவரில் ஆணி அடித்து மாட்டிய அவசர மேதின செய்திகள். இன்று உலக தொழிலாளர் தினம், மே தினம். ஸ்ரீலங்கா என்ற நாட்டை பார்த்து உலகம் நடுங்கிய இன்னொரு மே தினம். எப்படி வாழக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி ஆளக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி வீழக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி சாகக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி அரசியல் செய்யக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி அகங்காரம் கொள்ளக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி பதவியாசை கொள்ளக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி கொள்ளையடிக்க கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி குடும்பங்கள் இருக்கக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி கட்சிகள் இருக்கக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி தலைவர்கள் இருக்கக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள். எப்படி அறிஞர்கள் இருக்கக்கூடாது ஸ்ரீலங்காவை பாருங்கள் என்று முழங்குகின்றது மேதின சங்கு. அதேவேளை எப்படி மக்கள் வாழ வேண்டும், காலிமுக திடலை பாருங்கள். எப்படி போராட்டம் இருக்க வேண்டும், காலிமுக திடலை பாருங்கள். எப்படி இளைஞர்கள் பண்பாக இருக்க வேண்டும், காலிமுக திடலை பாருங்கள். எப்படி இன ஒற்றுமை மலர வேண்டும், காலிமுக திடலை பாருங்கள். எப்படி இன முரண்பாட்டை ஒழிக்க வேண்டும், காலிமுக திடலை பாருங்கள். எப்படி சுரண்டல்வாதிகளை விரட்டி அடிப்பதில் உறுதி வேண்டும், காலிமுக திடலை பாருங்கள். இதுதான் மே தினத்தில் இன்று உலக அரங்கில் முழங்கும் முழக்கம். ஸ்ரீலங்காவிற்கு இனிமேல்தான் உண்மை சுதந்திரம் கிடைக்கப் போகின்றது என்ற நம்பிக்கை மலர்கின்றது இன்றைய நாளில். தேசிய கீதத்தையே தமிழில் பாடுவதை மறுத்த போலி வெஸ்ட்மினிஸ்டர் சட்டம் தொலையட்டும். நவாலியூர் சோமசுந்தர புலவர் பாடியது போல, ஆனந்த சேவல்கள் எங்கும் கூவின, அடிமை வறுமைகள் அந்தாரம் போயின, ஊனம் தவிர்ந்தது சுதந்திர சூரியன், உதித்தனன் உதித்தனன் உதித்தனனே என்று பாடிய அவருடைய பாடல் இதுவரை உயிர் பெறவில்லை, இனிமேல் தான் உயிர் பெறப் போகின்றது என்று இன்றைய மே தினம் முழங்குகின்றது. நமது சுதந்திரத்தை இனி நாமே உருவாக்குவோம் என்ற குரல் மலர காரணமான அந்நிய சக்திகளினுடைய உதவி இனி தேவையில்லை சுதந்திரத்திற்கு என்று கூறிய பெட்ரோலே நீ வாழ்க, இனவாதத்தை கொளுத்திய பெட்ரோலே நீ வாழ்க, அதிகார வெறியரை ஆட வைத்த அங்கர் மாவே நீ வாழ்க, குடும்ப ஆட்சியை குலைத்தறிந்த கோதுமை மாவே நீ வாழ்க, மதவெறியை மண்கவ வைத்த மண்ணெண்ணையே நீ வாழ்க, அம்மாத்துக்களை பணிய வைத்த பட்டினியே நீ வாழ்க என்பதே இன்றைய மே தின குரலாக இருக்கின்றது. இன்று பொய்க்கு அடி, போலிக்கு உதை, சுரண்டலுக்கு சவுக்கடி, இளஞ்சத்திற்கு விளக்கு மாற்றடி, எடுபிடிக்காரர்களை எட்டி மிதி, குடியை கெடுக்கும் குடிகாரனை விரட்டி அடி, மேதினம் மேதினம் மேதினி போற்றும் மேதினம் என்ற நம் நாட்டு திரைப்பட பாடலை பாடிப்பார். வாழ்க்கையின் பாரம் குறையுமா, இவர் வண்டி எழுக்கின்றார், கேள்வி குறி போல் முதுகு வளைந்து மூட்டை சுமக்கின்றார். மேதினத்தில் பாடினான் இலங்கை நடிகன் VP கணேஷ். அவன் மலையகத்தில் இன்று அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவரே, இராவணனை தீயிட்டு கொளுத்தும் கொள்கை இங்கு கொண்டு வரப்பட போகின்றதா? அன்று சீதையை பார்க்க அனுமன் இலங்கை வந்தானே, இன்று ஐயா அண்ணாமலை அவர்களே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அனுமன் அன்று சொன்னது என்ன? சீதையை பார்த்த அனுமன் கண்டனன் கற்பினுக்கு அணிகலனை என்று கூறினானே. கடத்தி வந்த சீதையை கூட கற்போடு வைத்திருந்தவனே ராவணன், அவன் சிலைக்கு தீயிட வட இந்திய பாஜகவிற்கு என்ன கற்பு தகுதி இருக்கின்றது என்று சிந்தித்து பாரும் அண்ணாமலையாரே என்ற பாடல் கேட்கின்றது. நுவரெலியா சீதை அம்மனினுடைய கேள்விக்கு அவர் பதில் என்ன இந்த மே தினத்தில்?
இதற்குள் இலங்கை அரசியல் மேதினம் மேலும் பல சவுக்கடிகளை போடுகின்றது. இன்று உலக தொழிலாளர் தினத்தில் இலங்கையினுடைய தொழிலாளர்கள் எல்லாம் மண்ணெண்ணெய்க்காக வரிசையில் நிற்கின்றார்கள். இந்த நேரம் நல்லவைகளை போற்றவும் வேண்டும். இன்றைய நல்லதோர் மேதின குரல்களில் முதல் பரிசு பெறுவது சஜித் பிரேமதாசாவின் குரல். மே தினத்தன்று கொல்லப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் 29வது நினைவு தினம் என்று தந்தையின் சிலையில் அடித்து அவர் சொன்னதே இன்றைய மே தின வாசகம். மோசடி, லஞ்சம், ஊழல் இவைகளை தொடர்ந்தும் பாதுகாக்க கொண்டு வரப்படுவதே மகாபெரும் சூதாட்டமே இந்த இடைக்கால அரசு என்றிருக்கின்றார். இவ்வாறான மோசடியான சூதாட்ட ஆட்சியில் இணைவதை விட ராஜினாமா செய்வதே மகிழ்ச்சி. இந்த நாட்டு மக்களின் புனிதமான போராட்டத்தை மோசடியான முறையில் காட்டி கொடுக்க மாட்டோம் என்று காலி முக திருடல் போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து தந்தையின் உருவச் சிலையில் அவர் உறுதி எடுத்தது இன்றைய மே தின நாளில் முதல் பரிசு பெறுகின்றது. இரண்டு, இதுவரை காலமும் சிங்கள பௌத்த இனவாதத்தையும் அதன் இமாலய தவறுகளையும் நுனிக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை தரித்த காளிதாசர்களை காப்பாற்றிய கையூட்டு புலவர் குழு போல சிங்கள பௌத்த இனவாதத்தை காப்பாற்றிய புலவர் நம் தயான் ஜெயதிலகா. இப்போது ராஜபக்சக்களினால் அவர் கூட அறிவு பெற்று பேசியது மே தினத்தில் இரண்டாவது சிறந்த உரையாகிறது. ஜனாதிபதி பதவியின் கடிகால்களை முறித்து எதேச்சாதிகாரத்தை ஒழித்து காட்டு தர்பாரை நிறுத்தி கவர்னர்கள் போல வெறும் ரப்பர் ஸ்டாம்பு ஆக்கிவிட்டால் பிரச்சனை முடிந்தது என்கின்றார். இது மே தின குரல். இரண்டாவது, பிரிட்டன்காரன் கொண்டு வந்த நயவஞ்சக சுரண்டல் வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறையே இந்த நாட்டை இனவாத மதவாத சீரழிவில் மாட்டி வறுமை குழிக்குள் தள்ளியது என்கின்றார். அவர் சொல்லும் கொடுமை ஒன்று, 1931 இந்திய வம்சாவளி மக்களின் வாக்குரிமை பறிப்பு. அண்ணாமலை அவர்களே, இதற்கு இந்தியா இதுவரை காலமும் என்ன செய்தது? கொடுமை இரண்டு, 1953 வெகுஜன எழுச்சி மீது காவல்துறை சூடு, 8 பேர் மரணம், படுகொலைகள் பயிரிடப்பட்ட தினம், 8-8 வளர்ந்து இன்று எட்ட முடியாத தொலைக்கு படுகொலைகள் போக காரணமான முதல் விதை. கொடுமை மூன்று, இலங்கை தீவு செய்த பூர்வீக பாவம் என்று சிங்கப்பூர் பிரதமரே சொல்லி வருந்திய 1956 தனி சிங்கள சட்டம் கொண்டு வந்தது இந்த பாராளுமன்றம். கொடுமை நான்கு, 1957 பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழித்தறிந்தது இந்த பாராளுமன்றம். கொடுமை ஐந்து, சிறிமாவோ அம்மையாரின் தரப்படுத்தல் முறை வந்தது இந்த பாராளுமன்றம். கொடுமை ஆறு, 1971 JVP போராட்டம் கொலைகளினால் அடைக்கப்பட்ட அநீதி, இன்று வரை அது போர்க்குற்றமாக பதியப்படாத அவலம் இந்த பாராளுமன்றால் என்று அத்தனை அவலங்களையும் பெற்ற தாய்தான் இந்த பாராளுமன்று. இதனுடைய அடிப்படை கட்டமைப்பு அடியோடு மாற்றப்பட வேண்டும் என்று கூறிய தயான் ஜெயதிலகா இன்றைய மே தின நாளின் இரண்டாவது சிறந்த உரையை ஆற்றி பரிசு பெறுகின்றார். இன்றைய மே தின முன்னணி செய்திகளில், 12,000 விகாரைகளின் 1,000 புத்த பிக்குகள் கொழும்பு சுதந்திர தின சதுக்கத்தில் இருந்து கொடுத்த குரல், காலத்தின் குரல். ஒன்று, இன்று இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடாத மக்கள் என்று இந்த நாட்டில் எவரும் இல்லை, 69 லட்சமும் அங்குதான் நிற்கின்றது. இரண்டு, மகிந்த ராஜபக்ச என்ன சுய நினைவில் தான் உள்ளாரா? அவர் உடன் பதவி விலக வேண்டும். மூன்று, ஒரு ராஜபக்ச குடும்பத்தின் சுகபோக எதேச்சாதிகார ஆட்சிக்கும் வாழ்வுக்கும் நாட்டை பலியிட முடியாது. நாலு, என்றுமே இல்லாதளவு மக்கள் இந்த அரசாங்கத்தையும் அரசாங்க கட்டமைப்பையும் எதிர்க்கின்றார்கள். ஐந்து, நாம் சிங்கள பௌத்த அரசாங்கம் என்று கதை விடுகின்றீர்களே, சிங்கள பௌத்த பிக்குகள் ஒன்றாக கேட்கின்றோம், உடன் பதவி விலகுங்கள் பார்க்கலாம். ஆறு, மக்கள் அரசின் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டால் அதை மறுபடியும் கட்டியமைக்க முடியாது, விலகுங்கள். ஏழு, ஒன்று உடன் இடைக்கால அரசாங்கம், இரண்டு ஜனாதிபதி அதிகாரம் அடியோடு குறைக்கப்பட வேண்டும், இல்லையேல் மகாசங்க பிரகடனம் வெளியாகும் என்று கூறிய இந்த வரிகள் மூன்றாவது இடம்.
ஜனாதிபதி பிரதமர் இருவருமே பதவியில் இருந்து வெளியேற வேண்டும். இதுவே காலிமுகத்திடல் போராட்டம். ஆகவே ஜனாதிபதி பிரதமர் இருவருக்கும் எதிராக ஒரே நேரத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை வருகிறது. எம்ஏ சுமந்திரனின் கருத்து நாலாவது பரிசு. இன்னொரு தடவை சுமந்திரன் கனடா போய் வந்தால் அவர் முற்றாக திருந்தி முதலிடம் பிடிக்கலாம். அம்மா, இன்றைய நாளில் ஐந்தாவது பரிசு வருகின்றார் ஜனாதிபதி சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜயதாச ராஜபக்ச. இவர் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல அல்ல அல்ல. ஜனாதிபதி நாம் எவ்வளவோ எடுத்து கூறியும் எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. 21வது திருத்த சட்டமா ஏற்கவே மறுத்தார். எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் இந்த ஜனாதிபதியும் அவர் பதவியும் தான். இது கடைசி சந்தர்ப்பம். அனைவரும் காலிமுகத்திடல் கடல் அலையின் குரலை கேட்டு திருந்துங்கள். திருந்தாவிட்டால் அங்கிருந்து புறப்படும் மக்கள் சுனாமி 225+1 அள்ளிவிடும். ஆனால் காப்பாற்ற முடியாத அளவிற்கு இன்று வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது என்று அவர் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கையின் பாரம் குறையுமா இவர் வண்டி இழுக்கின்றார். கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து மூட்டை சுமக்கின்றார். இளத்தில் கேட்ட இந்த பாடல் ஒரு மறுமலர்ச்சியை தரும் என்ற நம்பிக்கையை மேதினம் குரலாக முழங்குகிறது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.